நம்ம சிட்டி ஆப் 11ஆம் தேதி இவங்க நடத்துகிற கண்டெஸ்ட்டில் வின் பண்ணுற 100 பேர்த்துக்கு வந்து 300 ரூபாய் கிஃப்ட் கார்டு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், கண்டெஸ்ட்டில் வின் பண்ணுங்கள், கிஃப்ட் கார்டு வின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஆப்பு, உங்கள் ஏரியாவில் இருக்கிற நிறைய பிஸ்னஸஸ் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி தரும். பைரவா ட்ரெய்லர் ரொம்ப வந்து வளவலான்னு பேச போகிறதில்ல, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டு. விஜயோட அந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் அப்படிங்கிறது வந்து ட்ரீசரில் பார்க்குறதுக்கு வந்து முகசிலிப்பை வந்து ஏற்படுத்துச்சு, ஆனால் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப வந்து அது பெருசாக வந்து தெரியல. ஏன் அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை மறைச்சிருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக பண்ணியிருக்காரு, வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ரொமான்டிக் சீன்லேயே ஆகட்டும், அந்த கடைசியில் வந்து அந்த முடிவே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்கிட்டு வந்து என் விரல கூட தொட முடியாது அப்படிங்கிற அந்த டைலாக் ஆகட்டும், அதெல்லாம் வந்து செம்ம கமர்ஷியல் மாஸாக வந்து இருக்க போகுது. சந்தோஷ் நாராயண் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாட்டில் சில இடத்துலலாம் விட்டதை வந்து பிஜிஎம்மில் வந்து பிடிச்சிருவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கெஸ்ஸாக வந்து இருக்குது. அண்டு ஐம் சாரி டு அருண் காமராஜ், ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு முத முதல்ல கேட்டுட்டு வந்து சும்மா ஒரு இடியட் மாதிரி வந்து பாட்டு ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாமா பைரவா, பட் அது திருப்பி திருப்பி கேட்குறப்போ ஒரு 20-30 கேட்குறப்போ வந்து டு பி ஹானஸ்ட் வந்து இந்த ஆல்பத்துலேயும் வந்து பெஸ்ட் பாட் அப்படிங்கிறது வந்து அதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்குது, அது அந்த இந்த ட்ரெய்லர் கூட பொருந்தி வரும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வெல்டன் அருண் ராஜா. படத்தில் ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, வில்லன் வந்து ஃபார்முடபுளாக இருப்பானா அப்படின்ட்டு தான். இங்கே காட்டுற வில்லனுங்க டேனியல் பாலாஜி மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியாக இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்குது. விஜயோட மொத்த ஆட்டமே வந்து விஜயோட கையில் தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. விஜய்க்கு வந்து ஃபார்முடபுள் வில்லன் இருந்தால் வந்து சூப்பராக வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. மேபி வந்து டைரக்டர் வந்து நம்மளை வந்து ஆன்ஸ்க்ரீனில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணார்னா சூப்பர். சதீஷ் பண்ணுற காமெடி பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவர் வந்து ஃபுல் லென்த்தாக வந்து எந்த லெவலில் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து தெரியல, பட் பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயத்த வந்து உள்ளே பண்ணாலும் பண்ணுவார். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸு மொட்டை ராஜேந்திரன், ஸ்ரீமன் இவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமன் வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து மொத்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா சென்டரும் அப்படிங்கிற விட பட்டி தொட்டிலெலாம் வந்து செம்மையாக வந்து ஒரு மாஸ் ட்ரெண்டு கிரியேட் பண்ணுற ஒரு படமாக வந்து மாறினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் வந்து என்னென்னா ஒரு படத்துடைய ஃபேட் அப்படிங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஆனால் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு என்னென்னா ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் செயற்கையாக வந்து தெரியுது. அது ரொம்ப ஓவர் செயற்கையாக கயிறை கட்டி வந்து தூக்காமல் இருந்திருந்தாங்கன்னா சூப்பர், அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் படத்தில் இன்றைக்கி ரீசெண்டாக வர ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டன்ஸுக்காண்டியே வந்து ட்ரெண்டான படங்கள்லாம் இருக்குது விஜய்து. ஸோ அதை வந்து பார்த்து பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் மசாலா என்டர்டெய்னராக எதிர்பார்க்கறது தான் வந்து மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து தூக்கி அப்படியே வந்து தலை மேலே நிற்க வச்சுட்டு அங்கே போயிட்டு உள்ளே ஒன்றும் இல்லைன்னா தான் பிரச்சனை. பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ஓகே, ஒரு ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு வந்து தோணுது. பரதனுக்கு வாழ்த்துக்கள், உண்மையாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து அவர் கொடுத்துருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போங்க. அதே மாதிரி சாலை அப்படின்ட்டு ஒரு படம் டீசர் வந்து 3ஆம் தேதி வருதுங்க. -30 டிகிரியில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யங் டீம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே. தயவுசெய்து டீசர் வந்து பார்த்தவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யங் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர், ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்ட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நனவாகட்டும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.